சுயாதீனமாக இயங்கப் போகும் ஆளும் கட்சியின் 10 உறுப்பினர்கள். பயம் வேண்டாம், புலம்பெயர் தமிழர்களுக்கு கோட்டாபயவின் பகிரங்க அழைப்பு. டாலரின் இருப்பை அதிகரிக்க இலங்கை அரசு போட்டுள்ள திட்டம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள மின்சார நெருக்கடிக்கான முக்கிய காரணம் வெளியானது. மின்சார சபைக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. எரிபொருளை வழங்க தயார் நிலையில் ரஷ்யா. கண்டுகொள்ளாத இலங்கை. அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயாராகும் ரஷ்யா. ஜப்பான் வெளியிட்ட தகவல். உக்ரைனில் ஒரு நகரமே சிதைந்து கிடக்கும் பயங்கரம். நெஞ்சை உலுக்கும் புகைப்படம். விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. கடந்த பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கீழ் போட்டியிட்டு தெரிவான 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் சுயாதீன அணியாக செயற்பட உள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அறிவிக்க முடிவு செய்துள்ளனர். சுசில் பிரேம் ஜயந்த, சந்திம வீரக்குடி, நிமல் லங்ஷா, கேவிந்து குமாரதுங்க, அனுர பிரியதர்சன ஜாப்பா, பிரேம்நாத் தொலவத்தை மற்றும் சில ராஜாங்க அமைச்சர்கள் இதில் அடங்குகின்றனர். ஜனாதிபதியின் கொள்கை திட்டமான சௌபாகிய நோக்கு திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் ரூபாயை மிதக்கவிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு வாக்களித்த மக்கள் தாங்க முடியாத அளவில் அதிக விலையில் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்ய இடமளித்துள்ளமை ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர்கள் இவ்வாறு சுயாதீனமாக இயங்க முடிவு செய்துள்ளனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜீவன் தொண்டமானுக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவியை வழங்காது எஸ்பி திசாநாயவுக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவியை வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்கத்தில் இருந்து விலக வேண்டுமென காங்கிரசின் அரசியல் சபை தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 23 திகதி நடைபெற்ற சர்வகட்சி மாநாட்டில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளவில்லை. ஜீவன் தொண்டமானுக்கு வழங்கப்பட்டுள்ள தோட்ட உட்கட்டமைப்பு ராஜாங்க அமைச்சர் பதவியின் மூலம் மலேக மக்களுக்கு எவ்வித சேவையும் செய்ய முடியவில்லை என்பதால் அவருக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவி வழங்கப்பட வேண்டுமென இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் விடுத்த கோரிக்கைக்கு சாதகமான பதில் வழங்கப்படவில்லை என அந்த கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் கே சக்திவேல் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முதலீடு செய்யுமாறு புலம்பெயர் தமிழர்களுக்கு கோட்டாபய ராஜபக்ச பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ் பத்திரிகையொன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் புலம்பெயர் தமிழர்கள் அவர்களின் தாய் நாடான இலங்கையில் முதலீடு செய்யலாம். கடந்த காலங்களில் அவர்கள் இங்கு வந்து முதலீடு செய்ய முயன்று அவர்களுக்கு பாதுகாப்போ அல்லது இதர பிரச்சினைகளோ எதுவும் இருந்து வராமல் போயிருந்தால் அவர்களை இலங்கை வருமாறு நான் அழைப்பு விடுக்கிறேன். அவர்களின் பாதுகாப்பை எமது அரசாங்கம் உறுதி செய்யும். புலம்பெயர் தமிழர்களின் உதவியுடன் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கான விசேட நிதியம் ஒன்று உருவாக்கப்படுதல் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு யோசனையொன்றை முன்வைத்துள்ளது. இதனை பற்றி தொடர்ந்து பேசி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். புலம்பெயர் தமிழர்கள் எமது நாட்டில் பிறந்தவர்களே. அவர்களுக்கு இந்த நாட்டில் எதனையும் மேற்கொள்ள உரிமையுண்டு. அவர்கள் இங்கு வருவதற்கோ அல்லது இங்கு வந்து முதலீடுகளை செய்வதற்கோ அச்சப்பட தேவையில்லை. அவர்களின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தும், அதனை உறுதி செய்யும். இது தொடர்பில் ஏதேனும் பிரச்சினைகள் இருப்பின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்மிடம் முன்வைக்கலாம். அவற்றை கவனிக்க அரசு தயாராக இருக்கின்றது. அதன் மூலம் புலம்பெயர்ந்த மக்களின் முதலீடுகளை தெரிவிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை அரசாங்கம் உருவாக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அந்நிய செலாவணி நெருக்கடிக்கு தீர்வாக கஞ்சாவை வளர்த்து ஏற்றுமதி செய்வது குறித்தும் சர்வகட்சி மாநாட்டில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கு அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் ஒப்புதல் அளித்துள்ளனர். அமைச்சர் பந்துல குணவர்த்தன, நாடாளுமன்ற உறுப்பினர்களான டயானா கமகே, எம் ஏ சுமந்திரன் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளனர். ஏற்றுமதிக்காக கஞ்சாவை பயிரிடுவதற்கு அல்லது வளர்ப்பதற்கு தடை செய்யும் வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்கான யோசனை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கஞ்சா விசபோதைப் பொருள் அல்ல என சட்டமா அதிபர் அறிவுறுத்தியதனை அடுத்து அது நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே கஞ்சாவை சட்டப்பூர்வமாக்குமாறு தனிப்பட்ட உறுப்பினர் பிரேரணையை சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாடு எதிர்கொண்டுள்ள மின்சார நெருக்கடிக்கு காடழிப்பும் ஒரு முக்கிய காரணம் என சுற்றாடல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் 16% காடுகள் பரப்பளவு குறைந்து வருவதே நிலத்தடி நீர் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் என இயற்கை ஆய்வு மையத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு தேவையான நீர் இருப்பு பற்றாக்குறையை நாம் தொடர்ந்தும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக சுற்றாடல் ஆர்வலர் ரவீந்திர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்த்தேக்கங்களின் கணிசமான வீதம் மண்ணால் நிரம்பியுள்ளதாகவும் இலங்கை சூழல் வெப்பமயமாதல் காரணமாக ஆவியாதல் அதிகரித்துள்ளமையினால் நீர்த்தேக்கங்களின் நீர் இருப்புகள் விரைவாக குறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தி நிலையங்களுடன் தொடர்புடைய நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் தினசரி மின் உற்பத்தியில் நீர்மின்சாரத்தின் பங்களிப்பு சுமார் 20% குறைந்துள்ளது. இந்த நாட்களில் தினசரி மின்சார உற்பத்தியில் அனல் மின் நிலையங்கள் முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றன. இதற்கு அதிக நிலக்கரி, டீசல், எரிபொருள் மற்றும் பிற எரிபொருட்கள் தேவைப்படுகின்றது. தற்போதைய அந்நிய செலாவணி நெருக்கடியால் எரிபொருள் இறக்குமதியும் சவாலாக உள்ளது. எதிர்வரும் காலங்களில் மழை பெய்யாவிட்டால் நாட்டில் மின் உற்பத்தியில் பெரும் நெருக்கடி ஏற்படும் என மின் பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் முன்னணி அரச வங்கியொன்று இலங்கை மின்சார சபையின் அனைத்து காசோலைகளையும் திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை மின்சார சபையின் கணக்குகளில் பணப்பற்றாக்குறை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சேவை சங்கத்தின் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை மின்சார சபைக்கு வங்கி மிகைப்பற்று வழங்குவதை நிறுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காசோலைகளை வங்கிக்கு அனுப்ப வேண்டாம் என இலங்கை மின்சார சபையின் பண முகாமையாளர் ஏற்கனவே சபைக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நிலவும் நெருக்கடியான சூழ்நிலையில் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் பண்டிகை மாத சம்பளத்தை வழங்க முடியாத அளவிற்கு நெருக்கடி ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு குறைந்த விலையில் எரிபொருளை வழங்க ரஷ்ய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்த போதிலும் இலங்கை அரசாங்கம் இதுவரை முன்வரவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கிடைக்கும் கச்சா எண்ணெயை விட குறைந்த விலையில் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை வழங்க ரஷ்யா முன் வந்திருந்தது. ஆனால் இலங்கை அரசாங்கம் அதிக விலை கொடுத்து துபாயிலிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. 2வது முறையாக இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இடைத்தரகர்கள் இன்றி அரசாங்கங்கள் இடையிலான பரிவர்த்தனை முறையின் கீழ் இலங்கைக்கு எண்ணெய் விநியோகம் செய்ய ரஷ்ய அரசாங்கம் முன்வந்துள்ளது. நாட்டில் பாரிய எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடு கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அதிகளவிலான வாய்ப்புகள் உள்ளதென ஜப்பான் பிரதமர் தெரிவித்துள்ளார். அணு ஆயுதங்களால் தாக்கப்பட்ட ஒரே நாடான ஜப்பான் அணு ஆயுதங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றது. ஜப்பானிய பிரதமர் தனது சொந்த ஊரான ஹிரோசிமாவில் அணு ஆயுத தாக்குதலில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்த அமெரிக்க தூதரை அழைத்து சென்ற போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. உலகின் அணு ஆயுத தாக்குதலுக்குள்ளான நாடாக ஜப்பான் உள்ள நிலையில் தான் இதனை உணர்ந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த துயரமான நிலைமை மீண்டும் ஏற்படக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைனின் மரியபோல் நகரின் இன்றைய நிலையை வெளிப்படுத்தும் புகைப்படம் ஒன்று வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. உக்ரைன் மீது தொடர்ந்து 31வது நாளாக தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யா அந்நாட்டின் தலைநகர் கீவை சுற்றி வளைக்க முயற்சித்து வருகின்றது. அதே சமயம் உக்ரைனின் மரியபோல், ஹெர்சன் நகரங்களில் தொடர்ந்து மோதல் இடம்பெற்று வருகின்றது. மரியபோல் நகரில் மோதல் தீவிரமடைந்துள்ளதால் நகர மக்கள் தண்ணீர், மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். 400,000 பேர் மரியபோல் நகரில் சிக்கியிருப்பதாக தெரிவித்துள்ள உக்ரைன் அரசு அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற மனிதாபிமான வழித்தடங்களை திறக்குமாறு ரஷ்யாவிற்கு கோரிக்கை விடுத்தது. இதனிடையே மரியபோல் நகர வாசிகளை தங்கள் நாட்டிற்குள் ரஷ்ய படைகள் நாடு கடத்தி வருவதாகவும் நகர குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதாக உக்ரைன் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் மரியபோல் நகரில் மக்கள் தஞ்சமடைந்திருந்த தியேட்டர் மீது ரஷ்யா குண்டு போட்டதில் 300 பேர் கொல்லப்பட்டனர். அதுமட்டுமன்றி மரியபோலில் உள்ள பிரசவ மருத்துவமனை மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்திய சம்பவமும் சர்வதேச அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது.
இந்நிலையில் ரஷ்ய தாக்குதலில் சிதைந்து கிடக்கும் மரியபோல் நகரின் புகைப்படம் இணையத்தில் வெளியாகியுள்ளது. அதில் நகரம் முழுவதும் சிதைந்து கட்டடங்கள் நொறுங்கி ஆங்காங்கே கரும் புகை வருவதை காட்டுகின்றது.